ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பிசிஓடி வெயிட்லாஸ் சீரிஸ் விளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் 59.10 கிராம் காமிக்குது. ஓகே, தான் நம்ம எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு மேலே ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்லாஸ் நடக்காதுங்க, ரொம்ப ஃபேஸ் டல் அடிச்சிடும். அதனால ஃபுட்டை குறைக்காம எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது செம்மையாக இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் பாடி டூனிங் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். ரெண்டு மூணு பேர் வாசுவை காமிக்கவே இல்லை அப்படின்னீங்க. வாசு வந்து பயங்கர பிஸியாக இருக்குது, இப்படி தான் விளாடாங்கட்டிங்கிட்டு ஓடி விழுந்து பால் குடிக்கும் போய் தூங்கிடும், அந்த மாதிரி தான் பண்ணுது. கொஞ்சமாக தயசாக சாப்பிடும். அதுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃபிஷ்ஷு தான். வீட்டில் வந்து மீன் செய்யும்போது ஒரு மீன் பீஸ் கூட எங்கள் வீட்டில் வேஸ்ட்டு போகாது, அந்த அளவுக்கு அதை சாப்பிட்றோம். காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. 5 மணிக்கு எழுந்திரிச்சுமே இன்றைக்கி எடுத்துக்கிறது அப்படின்றது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போதே நிதிஷோட எக்ஸாம் சீட் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை தான், சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கூட 6 to 7 உட்காரணும். ஏன்னா 7:30 ஸ்கூல்னால அவ்வளோதான், 1 hour தான் உட்கார முடியும். அதனால் அவனை எழுப்பிட்டு இது பண்ண கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல, ஒன்லி குக்கிங் அண்ட் ஸ்டடி தான். இன்னைக்கு நிதிஷோட லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறது அப்படின்றது சப்பாத்தி தான். சின்ன சப்பாத்தியாக 3 சப்பாத்தி வச்சுருக்கேன். அது சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து பருப்பு கடையல் மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். தக்காளி எங்கள் நிதிஷ்க்கு வந்து தக்காளி போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டு வைக்கிறது. சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அப்படியே வதக்கிட்டு தேங்காய் திருவள் போட்டு வதக்கி அப்படியே இதில் கொட்டுறது தான். அதுக்கப்புறம் பொரியல் அப்படின்றது இன்றைக்கி கோவக்காய் பொரியல். நிதிஷோட மத்தியான லஞ்ச் அப்படின்றது இது தான். காலைக்கும் சில சமயம் சப்பாத்தி ஒன்று எடுத்துக்குவான். அவ்வளோதான், மணி வந்து 7:30 ஆகுது. ஸோ 7:30 ஸ்கூல்னால டக்கு டக்குன்னு கிளம்ப வேண்டியிருக்கோம். ரொம்ப டீப்பாலாம் சமையல் வீடியோ போய் எடுக்க முடியல. காலையில் அவனுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா கொஞ்சமாக பருப்பு வச்சு சாப்பிட்டுக்குவான். காலையில் டிஃபன் எடுக்கிறது மணி வந்து 8:45 ஆகுது. தண்ணி பழம் தான் எடுக்கிறேன். தண்ணி பழம் நல்லா இந்த பிளேட் நிறையா தண்ணி பழம் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி 300 to 400 கிராம் கிட்டே வரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் முளை கட்டின பச்சைப்பயிர் வந்து ஒரு கைப்பிடி, அத்திப்பழம் ஒன்று, ஊற வச்ச பாதாம் பருப்பு 5 எடுத்திருக்கேன், கருப்பு உலர்ந்த திராட்சை வந்து 10 எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இது தான். என்னென்னா காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஸோ நிதிஷ்க்கு சொல்லி கொடுக்குறது சமையல் வேலை அப்படின்ட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதுவே கரெக்டாக இருந்தது. வீட்டு வேலைகள் அதுவே கரெக்டாக இருந்ததுனால எக்ஸசைஸ் பண்ணல. அதனால் மார்னிங்கில் இப்போ எடுத்துக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கிறேன். அப்போ தான் 10 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 10:30 எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு அரை மணிக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு வந்து என்னென்னா வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஸோ ப்ரீமியலாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறது, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 to 3/4 நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பழங்கள் எடுத்துக்கலாம், நட்ஸு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 10 மணிக்கு எடுக்கிறது வாழைப்பழம் தான். இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்படின்றது 10:30 ஸ்டார்ட் பண்ணேன். வார்ம் அப், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கூல்டவுன் அப்படின்ற போது கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிரும். ஏன்னா நான் வார்ம் அப்பும் சரி கூல்டவுனும் சரி 15 நிமிஷம் பண்ணுவேன், அதுவே ஒரு 1/2 hour ஆயிரும். அப்போ எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 1 hour, அது கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதுதான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் 2 செட்டு பண்ணேன், 20-20 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணேன். ப்ளஸ் அது கூட சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 5 கவுண்டிங்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணணும், கூல்டவுனும் போனோம். அதே நேரத்தில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது கூட வார்ம் அப் கூல்டவுன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே வார்ம் அப் கூல்டவுனுக்கு வீடியோ இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ நல்லா பசிக்குது. எக்ஸசைஸ் நல்லா ஒரு 10:30 ஆரம்பித்தேன், 12 மணி வரைக்கும் பண்ணேன், 1.5 hours பண்ணியிருக்கேன். நல்லா பசி எடுத்து சாப்பாடு சாப்பிடும்போது வேகமாகவும் அவசரமாகவும் சாப்பிட்றாதீங்க, நிதானமாக நல்லா மென்னு சாப்பிடணும், அதுவும் முக்கியம். இன்றைக்கி எடுத்துக்கிறது சாதம் தான், வடித்த சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு தான் வந்து முள்ளங்கி சாம்பார், நல்லா முள்ளங்கி நிறையா போட்டு எடுத்திருக்கேன். கோவக்காய் பொரியல் இன்றைக்கி வந்து ஒரு காய் தான் வச்சேன், இன்னொரு காய் வைக்கலை. கீரை வைக்கணும்னு பார்த்தேன், கிடைக்கல கீரை. அதுக்கு பதிலாக குக்குமர் எடுத்துக்கிட்டேன். வெள்ளிக்காய் வந்து ஒரு 3/4 வெள்ளிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இது தான். தட்டு வந்து நல்ல சின்ன தட்டு, பார்க்க உங்களுக்கு வந்து நிறையா தெரியும். ஆனால் ரைஸ் அப்படின்றது 100 கிராம் தான். காலையில் எக்ஸசைஸ் அப்படின்றது அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இப்போ 1 மணிக்கு தான் வந்து சாப்பாடு எடுக்கிறேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எடுக்கலாம், வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபேட் லாஸ் அப்படின்றது இருக்கும், அதாவது பாடியில் வந்து ஃபேட் லாஸ் அப்படின்றது அப்போ தான் நடக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்து ப்ராசஸ் நடக்கும். அப்போ வந்து நம்ம ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அதனால மினிமம் ஒரு 1/2 hours எதுவும் சாப்பிடாமல் இருங்க, மேக்ஸிமம் 1 hour கழிச்சு சாப்பிடுங்களா, செம ரிசல்ட் இருக்குங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப பசி எடுத்து சாப்பாடு சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், அவக்கு அவக்குன்னு கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம், அப்படியும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா அரைகுறையாக அரைக்காமல் குடலில் வந்து செமிக்கிறதுக்கு அதுவும் லேட் ஆகும், நம்ம மெட்டபாலிக் ரேட்டை கம்மி பண்ணிடும். அதனால
சாப்பாடு நல்லா பசி எடுத்து சாப்பிடும்போது கூட நல்லா நிதானமா மெதுவா மென்னு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வெயிட் லாஸ்ல நல்லா பசிக்குது அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சு பாருங்க. தண்ணி குடிச்சும் திருப்பி ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு கப்ப கபன் வந்து வயிறு எரியுது அப்படியே கப்ப கபன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சரி, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து என்னோட மதியான சாப்பாடு எடுத்து சாப்பிட போறேன். இன்னைக்கு வாங்கின பழங்கள் அப்படின்றது ஆப்பிள் வந்து அரைக்கலாம் வாங்கினேன், அது ரெண்டு பழம் தான் நின்னது, 160 ரூபா. கம்மலம் ஆரஞ்சு இது 1 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். பப்பாளி, திராட்சை பச்சை திராட்சை தான் இப்போ சீசன் போக்கை தான் வருது. பப்பாளி பழம் இது இன்னைக்கு சாப்பிட முடியாது, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நாட்டு பப்பாளி பழம் தான். கொய்யா பழம் 1/2 கிலோ. இன்னைக்கு வாங்கின பழங்கள் அப்படின்றது இதுதான். இது மத்தியானம் ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது நித்திஷ் கூட்டிகிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. தண்ணி பழம் மட்டும் இன்னொரு கடையில் போய் வாங்குவேன், இல்லை அங்கே தண்ணி பழம் நல்லா இருந்தால் வாங்குவேன். மணி வந்து 5 ஆகுது. சுண்டல் தான் சாலட் மாதிரி எடுக்கிறேன், கருப்பு சுண்டல் தான் சாலட்டாக எடுக்கிறேன். ஸோ 5 மணிக்கு வந்து ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது கூட சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிக்கலாம். ராத்திரிக்கு வந்து நீங்கள் அங்கே ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்றது கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு பயிர் வகைகள் வேக வச்சு நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் போட்டிருக்கிறது அப்படின்றது குக்கும்பர், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருக்கேன், நல்லா நறுக்குன்னு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கும் நித்திஷ்க்கும், நித்திஷ் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுனால உனக்கு கால் கொஞ்சம் பெயின் வரும், அதனால் டெய்லி பருப்பு வகைகள் வேக வச்சு கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நைட்டு டிஃபன் சொல்ல முடியாது, ரெண்டு கூடால நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு 5 to 5:30 வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ராத்திரிக்கு ஏதாவது ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி சிம்பிளாக பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஈவினிங்கில் வர கிரேவிங்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 1 ஹவர் வந்து சைக்கிளிங் தான் பண்ணலான்னு வந்தான். ஸோ சாயந்தரம் ஒரு 1 ஹவர் கிட்ட சைக்கிளிங் பண்ணியிருப்பான். ஸோ சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கும் போதே வாசு வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஃபுட்டே இருந்தாலும் நம்ம போய் அதை தொட்டு இந்தா இருக்கு ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடும், அந்த மாதிரி இதாக இருக்கு. மியா மியா நம்ம பின்னாடியே அலையும். அதுக்கப்புறம் மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டு எப்பவுமே மார்னிங்கும் போடுவேன், ஈவினிங் 2 டைம் வந்து மீனுக்கு கொஞ்சம் 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆர்பிட்ரியில் வந்து ஒரு 55-60 நிமிஷம் வரைக்கும் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணாதான் எனக்கு வந்து தூக்கம் வருது, இல்லைன்னா 11-12 மணி வரைக்கும் சரியான தூக்கம் அப்படின்றது இருக்க மாட்டேங்கிறது. நல்லா எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னா 9 மணி தான், அதுக்கப்புறம் வந்து நம்மளால் உட்காந்துருக்க முடியல, அந்தளவுக்கு நான் டயர்டாயிடுறேன். ஸோ அதனால் முடிஞ்சளவு தூக்கம் வரல அப்படின்றவங்க உங்களோட உடல் உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது பேட்மிண்டன் விளாட்றது இல்லை வெளியே வந்து வாக்கிங் போகிறது அந்த மாதிரி உங்களோட உடல் உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சம்மர் ரிசல்ட் இருக்கும், நல்லா தூங்கிடலாம். ஈவினிங்கில் சுண்டல் போட்டு சாலட் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்ததுனால நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த திராட்சை வந்து நித்திஷ் சாப்பிட்டுட்டு போதுமான்ட்டான், அதனால் நான் எடுத்துக்கிறேன். கொய்யாப்பழம் நல்லா வாசனையாக இருக்குது, டைனிங் டேபிள் பக்கத்தில் போனாலே அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது, பட் அது நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஸோ மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். ஸோ டைம் கிடைக்கும்போது நல்லா 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபேட் பர்னிங் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் டயர்டாக தெரியும், மேக்ஸிமம் 8:30 மணிக்கெலாம் வந்து நான் தூங்கிடுவேன். நல்லா தூக்கம் வருது அப்படின்னா 9:30 தான். அந்த தூக்கம் வரப்போ அந்த தூக்கத்தை வந்து ரொம்ப தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்க போனோம் அப்படின்னா திரும்ப தூக்கம் வரவும் வராது. ஃபேட் லாஸ், வெயிட் லாஸில் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாக தூங்கலை அப்படின்னா நம்மளை அறியாமே ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு உள்ளாகும். அந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது என்னென்னா நம்மளால் டயட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது, கண்டது கடிதை சாப்பிடணும்னு தோணும். தூக்கம், நைட்டு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா நைட்டு தூக்கம் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, ரொம்ப நேரம் முழிச்சிருந்து செல்ஃபோன் பார்க்குறது, அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய தப்புன்னு முழிச்சிருந்து ராத்திரி செல்ஃபோன் பார்க்குறது, அது பண்ணால் நம்மளுக்கு எல்லா வியாதியும் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க, நல்லா பாட்டு கேளுங்க, நல்லா புக்கு படிங்க. இந்த 2 விஷயந்தான் ரொம்ப ஒரு நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிறது 2 விஷயம் அப்படின்னா புக்கு படிக்கிறதும் அப்புறம் அழகான ஒரு பாட்டு கேட்குறது, அதுதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேளுங்க. நான் திராட்சையை சாப்பிட்றேன். திராட்சை சாப்பிட்டு அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துட்டேன். ஸோ எடுத்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் எடிட் பண்ணணும், அதுக்கு மேலே என்னால் முடியல, நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 9 மணிக்கு எடிட் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிடலாம். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை உங்களுக்கு சந்திக்கலாம்.